படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்பி நாராயணன் அவர் அவரோட கஷ்டப்பட்ட ஹிஸ்ட்ரியை பற்றி எடுத்திருக்காங்க. படம் இன்னும் ஃபஸ்ட் அப்பும் தான் செகண்ட் அப்பும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருப்பாருங்க. நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகினதுங்க அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிலிப். தேங்க்யூ பார்த்தேன். சூர்யா வந்து ஒரு பிராண்ட் ஆயிட்டாரு. இடையில விக்ரம் வந்ததுனால இதுலயும் வந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் கொண்டு வந்தா கொஞ்சம் ஆடியன்ஸ் கவர் ஆவாங்க, இன்னும் மூவி வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற தான் சூர்யா கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. வெரி என்ஜாய் சூப்பர் ஃபார் திஸ் மூவி. எஸ் அப்கோர்ஸ் ரியலி அப்ரிசியேட் ஃபார் த நம்பி நாராயணன். எங்களுக்கு இது எப்படி ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு தெரியாது, இப்படி ஒரு பத் பலூசன் விதருது அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, இஷ்டம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஃபிலிம் பார்க்கும்போது ரியலி ப்ரௌட் டு பி திஸ் ஃபிலிம் ப்ரோ. படம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலாக இருக்குது, கொஞ்சம் காமன் மேனுக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். தென் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது, எமோஷனலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஆல் இண்டியன்ஸ் சிட்டிசன்ஸ் ஷுட் நோ அபவுட் திஸ் ஸ்டோரி. ஆ இப்போ அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் நிறையா பேர் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் கஷ்டப்பட்டவங்க ஸ்டோரி எடுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், கொஞ்சம் யூத்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்து போடுறப்போ சொசைட்டியில் அவங்க எப்படி காம்படிஷன் சர்வீவ் ஆகிறது, இந்த மாதிரி கஷ்டத்தில் எப்படி மனோபலம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் எடுத்து போட்டால் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன், நல்ல மோட்டிவேஷன், நல்லா இருந்தது. தேங்க்யூ. இட் ரைசஸ் அ லாட் மோர் க்வெஸ்சன்ஸ் தேன் ஆன்சர்ஸ். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு மேலே தான் வாட் வி ஹவ் ஃபேஸ்ட், வாட் வி ஹவ் அச்சீவ்ட், அது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு மேலேங்கிறது ரைஸ் இஸ் அ லாட் மோர் க்வெஸ்டன். சூரியனை போட்டு இதே மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்திருந்தாங்க, மக்கள்கிட்ட நல்லா ரீச் கிடைச்சிது. அதை தொடர்ந்து ராக்கெட் இந்த மாதிரி படம் வந்துருக்குங்களா சார், மக்கள் எந்த மாதிரி வரவேற்கிறாங்க? வெல், அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அப்ரிஷியேட் திஸ். அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, கிவ்ஸ் எ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சார். நைஸ், நல்லா இருந்துச்சுங்க சார். ரியல் ஃபேக்ட் ஆல்வேஸ் இம்பாக்ட் த ஹியூமனிட்டி. சூர்யா சார் வந்திருக்காரு, விக்ரம் கடுத்தது இதில் ஒரு மறுபடியும் வந்து ஒரு கேம்பர் ரோல் பண்ணியிருக்கேன் சார். விக்ரம் படம் பார்க்கல சார், நான் அது ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறனால தான் வந்தோங்க சார். போட்டிருக்கப்புறம் இந்த படம் தமிழில் ராக்கெட்டில் சார். பட் இது வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்ரூ ஸ்டோரிங்க சார். அண்ணா செம்மையாக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. இந்த படம் எப்பவும் போடுங்க, நல்லா இருக்கு. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு சூர்யா, அந்த இப்போ பேர் என்னன்னு, மாதவன். செம்மையாக இருக்குண்ணே படம். இந்த மாதவன், இந்த சூர்யா நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குதுங்க, பார்க்கலாங்க. சூப்பராக கதை, சூப்பர் கதைங்க, சூப்பராக இருக்குதுங்க, நல்லா கருத்தான கதை, ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.